அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீ குருபியோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபுரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவாளுக்கு மூச்சு காற்றே வேதம்தான். அந்த வேதம் நன்கு தழைத்து வளரணும் அப்படின்னு ரொம்ப பாடுபடும். இன்றைக்கி இந்த வேதம் இப்படி இருக்குது, வேதம் பிராமணாலாம் நல்ல செழிப்பாக இருக்கா, வேதங்கள் அங்கங்கே நல்லபடியாக வளர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு இருக்குது, இந்த அளவுக்காவது இருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் மகாபரிவாதம். பெரிவா மட்டும் அந்த பாடுபடலைன்னா இப்போது அது கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்திருக்குமாங்கிறது சந்தேகம். ஒரு தரம் பெரியவா வந்து தேனம்பாக்கத்தில் இருக்கா, இந்த ஒரு பெரிய பணக்காரா அவ வந்து தேனம்பாக்கத்து வாசலில் இந்த காரை நிறுத்திகிட்டே இருக்கா, பார்க் பண்ணிகிட்டே இருக்கா. தேனம்பாக்கத்தில் பாடசாலை இருக்குது, குழந்தைகள்லாம் படிக்குமாங்க. அதில் சின்ன சின்ன குழந்தைகள், கொஞ்சம் ரொம்ப பெரிய பசங்க எப்போவுமே வரமா அந்தளவு விஷம் பண்ணாது. சின்ன குழந்தைகளாம் ஒரு 6-5 வயசுக்கெல்லாம் சேர்த்துன்றா இல்லையா, அந்த ரேஞ்ச் 5, 6, 7 வயசு குழந்தைகள்லாம் வந்து இந்த காரை சுற்றின்னு ஏதோ சும்மா இப்படி நோண்டியிருக்கோ என்னோ தெரில. காரை அங்கே அந்த காரு நிறுத்தினவர், அவர் அந்த காருக்கு சொந்தக்காரர், போ 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 அப்படின்னு ஏதோ விரட்டியிருக்கார். அவர் ஒரு ஒரு அடி கொடுத்துருக்காரா தெரியாது, விரட்டி விட்டுருக்கார். வெளில தொடக்கூடாது போ போ அப்படின்ட்டுருக்கு. ஒரு சில பேர் பண்ணுவா இல்லையா, காரை தொட்டாலே விரட்டுவான். இந்த மாதிரி விரட்டி விட்டுட்டார் இந்த குழந்தையில. குழந்தைலாம் இதை விரட்டுறத இந்த மடத்தை பார்த்து, மடத்தில் இருக்கிறவர் குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கிறவர் அவர் பார்த்து விடுறார். பார்த்துட்டு அந்த நிறுத்தின வாழ்க்கையும் சொல்கிறார், இந்த மாதிரிலாம் குழந்தைகளை விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளெல்லாம் அழிச்சுன்னு உள்ளே வந்துடுறார். அவர் போய் பெரியவாய்கிட்ட இதை சொல்லக்கூட இல்லை, இதை போய் பெருசுப்படுத்த வேண்டான்னு குழந்தைகளை வச்சுன்னு பாடசாலைக்கு போகிறது போய்ட்றான். இந்த கார்லேருந்து இறங்கினோமா பெரிய பணக்காராக அவாத்து குழந்தைக்கு பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ நிச்சயமாயிருக்கு கல்யாணம். பத்திரிக்கையை வச்சு பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தட்டுத்தட்டாக பழங்களும் ட்ரை ஃப்ரூட்ஸும் புடவை வேஷ்டி திருமாங்கல்யம் இதெல்லாம் எடுத்துட்டு வரா. பெரிவாளுக்கு பாடசாலை குழந்தைகள் ஏதாவது சொன்னால் கோவம் வந்துடும், தாய்க்க மாட்டான் பெரிவா. குழந்தைகளுக்கு நல்லபடியாக சாப்பாடாக இருந்தா, குழந்தைகளை திட்டாமல் இருங்கோன்னு தான் சொல்லுவா பெரிவா. இந்த பணக்காரா வந்து இந்த தட்டெல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறா, பெரிவா அவளை கண்டுக்கவே இல்லை பெரியவா திரும்பி கூட பார்க்கல. அவளை இவாளும் நின்று அப்படியே நின்றுடே இருக்கா, தட்டை வச்சுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கா, இன்னொருத்தட்ட இவாளை சுத்தமாக கண்டுக்கல, திரும்பி கூட பார்க்கல அவளை. அப்புறம் இவாளாக போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு முன்னாடி போய் நின்றுண்டு, குழந்தைக்கு நிச்சயம் இருக்குது, கல்யாணம், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணும், திருமாங்கல்யம் புடவையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாள். உடனே அந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு அந்த பாடசாலை குழந்தைகளை கூட்டினுவான். அந்த நான் எந்த குழந்தை திட்டு வாங்கித்தோ அதெல்லாம் சொல்லி அதை அழிச்சுன்னு வாங்குறான். இவருக்கே ஆச்சரியம், எப்படி பெரியவாளுக்கு தெரியும்னு இந்த பாடசாலை அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறவருக்கு ஆச்சரியம். இருந்தாலும் எந்த குழந்தை திட்டு வாங்கித்தோ அதெல்லாம் கூட்டின்னு வர வந்து நிற்கிறது கழுதுகள்லாம் குழந்தைகள்லாம். பெரியவா இந்த பணக்காரால பார்த்து சொல்கிறான், அந்த குழந்தைகளை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கோ, பண்ணினா வேத மாதாக்கே நமஸ்காரம் பண்ண மாதிரி அவள் ஆசீர்வாதம் இருந்தால் போகிறோம், குழந்தை நன்னா இருப்பா, அவளை நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறா. இந்த குழந்தைகளை திட்டினோமேன்னு அப்போ தான் அவருக்கு சுரீருங்கிறது இந்த பணக்காரருக்கு.
பெரியவா அதனால தான் அந்த குழந்தைகளை நம்மளை பிரதர்ஷனம் பண்ணுற சொல்கிறாங்கிறது அவருக்கு புரிஞ்சு போயிடுது. தப்பாக உணர்ந்துடுற நம்ம குழந்தைகளை விரட்டினது பெரியவாளுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுதுன்னு அந்த குழந்தைகளை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணப்புறந்தான் பெரியவாவாளுக்கு பிரசாதம் கொடுத்தாலே வழிய, அதற்கு முன்னாடி பெரியவா பிரசாதமே கொடுக்கல, அவளுக்கு திரும்பி கூட அவளை பார்க்கல. ஏன்னா அந்த குழந்தையில திட்டினான், மடத்து குழந்தைகள் மாதிரி அவா, அவளை எப்படி இவா திட்டலாம், அதுவும் வேதம் படிக்கிற குழந்தைகளை போய் விரட்டி விடுவாளா இல்லையா? அது பெரியவாளுக்கு தாங்க முடியல. அவளுக்கு குழந்தைகள சின்ன குழந்தைகளை வயசு குழந்தைகளை நீ நமஸ்காரம் பண்ணுன்னு பெரியவா அவமானப்படுத்தலை, அது வேதமாதா மாதிரி அது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ, வேத மாதாவே ஆசீர்வாதம் இருக்கும், அவசர வேத அந்த வேதத்துக்கே நமஸ்காரம் பண்ண மாதிரி பண்ணு, உன் குழந்தை நன்னா இருப்பாங்கிறாளே தவிர இதை இதை சொல்லவே இல்லை. இந்த இன்சிடென்ட் நீ வந்து அந்த குழந்தைய திட்டினியே அதுக்கு நீ அந்த குழந்தை காலில் விழுந்து நமஸ்கார் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. பிரிவா வேதத்துக்கு பிரதர்ஷனம் பண்ண மாதிரி நீ பண்ணு அப்படின்னு அந்த குழந்தையில பிரதட்சிணம் பண்ண வச்சு நமஸ்காரம் பண்ண வச்சு அதற்கப்புறந்தான் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி குங்கும பிரசாதம்லாம் கொடுத்து நன்னார் சேபமாக இரு போயிட்டு வா அப்படிங்கிற. அதுதான் பாடசாலை குழந்தைகளை அதாவது வேதம் படிக்கிற குழந்தைகளை ஏதாவது சொல்லிட்டா பெரியவா தாங்க மாட்டான். இதுக்கு முன்னாடியே ஒரு அனுபவத்தில் பார்த்துருக்கோம், குழந்தை ஒரு பெரியவா திடீர்னு காணும் மடத்தில், காத்தால் பார்த்தா பெரியவா எப்போதும் இருக்கிற இடத்துல காணும், எங்கடா காணுமே நான் மடமே அமளி படுறது, பார்த்தா மடத்து பக்கத்தில் ஒரு வயக்காடு மாதிரி இருக்கு, அதில் போய் எங்கேயோ கேம்ப்பா என்னன்னு தெரியல, அதில் சுத்த முள் காடாக இருக்கு, அந்த முள்ளில் போய் பெரியவா படுத்துன்ட்ருக்கா. இதெல்லாம் இவெல்லாம் பார்த்தா அப்படியே பதறி போயிடுறான், பெரியவா பெரியவா முள்ளாக கிடக்கு, பின்னாடி பெரியவாளுக்கு முள் குத்திருக்கு, எழுந்துருங்கோ பெரியவா எழுந்துருங்கோ பெரியவான்றான். இதற்கு முன்னாடி என்ன நடந்தது, அந்த ஒரு பாடசாலை குழந்தைய அங்கே வேலை பார்க்குறவர் வேலை பார்க்குற பொம்னாட்டியோ இல்லை சமைக்கிறாள் எந்த பொம்னாட்டியோ இல்லை வேலை பார்க்குறவரோ தெரியல, அந்த குழந்தைய ஏதோ அடிச்சுட்றான் அந்த குழந்தைய. அது எப்படியோ பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்து, அதனால் தன்னை தண்டிச்சுக்கிறா பெரியவா, போய் இந்த முள்ளில் போய் படுத்துக்கிறா. பெரியவா என்ன தப்பு, ஏதா தப்பு இருந்தால் எங்களை மன்னிச்சுருங்கோ, தப்பு நடந்திருந்தான்னு எல்லாரும் மடத்தில் இருக்கவெல்லாம் கேட்குறான். அப்போ பெரியவா சொல்கிறா, நானே பிக்ஷை எடுக்கிற மாதிரி குழந்தைகளெல்லாம் வேதம் படிக்கிறதுக்கு ஊர் ஊராக போய் கேட்டு வாங்கிட்டு வரேன், அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து பெருசாக வந்து போஷிக்கலைனாலும் குழந்தைகளை அடிக்காமல் திட்டாமல் இருக்கலாம், குழந்தைகள் வேதத்துக்கு விடுறதே பெற்றோர்கள் அதிசயம் இல்லையா, பெத்தவாள்லாம் குழந்தைய வேதத்துக்கு விடுறது இந்த காலத்தில் ரொம்ப அதிசயமாக இருக்குது, துர்லபமாக இருக்குது, நான் பிக்ஷை வாங்குற மாதிரி வேதம் படிக்கிறதுக்கு குழந்தைகள் அங்கங்கே போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இந்த மாதிரி அடிச்சல்னா அந்த குழந்தை எப்படி வேதம் படிக்கும், எப்படி தங்கும் இங்கே அப்படின்னு பெரியவா சொல்லி, ஐயோ நான் தப்பு தப்பு தப்புன்னு அந்த அடித்தவர் நமஸ்காரம் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்கோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இதை வாயிலேயே பெரியவா சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் மனசில் பதியணுங்கிறதுக்காக தன்னைத்தானே தண்டிச்சுண்டு, அதனால தான் என்ன நான் தண்டிச்சுட்டேன், என் தபஸ் போறலை, அந்த குழந்தைக்கு எங்கே முதுகில் அடிபட்டதோ அந்த மாதிரி தானும் பண்ணிக்கணும்னு அந்த முள்ளு மேலே படுத்துண்டு அதுக்கப்புறமா எழுந்து வந்தாளாம். அவர் மனசில் பதியணும் அவருக்கு அப்படிங்கிறதுக்காக இத்தனை பண்ணினாளாம் பிரிவா, ஏன்னா அந்த பாடசாலை குழந்தைய அவர் முதுகில் அடிச்சுட்டார், அதுக்காக இந்த குழந்தையில அப்படி பார்த்துப்பார். அது வந்ததுன்னா சொல்லியிருக்கேன், அதுக்கிட்ட சின்னதாக இருக்கிறத பார்த்து தான் கூப்பிடுவார், இன்னைக்கு உனக்கு காத்தால் என்ன சாப்பிட கொடுத்தா, பழையது அப்படிங்குது, நெய் ஊற்றுனாலும் ஊற்றவே இல்லை அப்படிங்க கரெக்டாக சொல்லிடும், நெய் ஊற்றுறதே இல்லை. சில பேர் சில பாடசாலைகளில் நெய் ஊற்ற மாட்டா, ஏதாவது இது பண்ணுவா இல்லையா, அங்கே அங்கங்கே ஸ்டோர் ரூமில் இருக்கும்ல ஒரு திருட்டுத்தனம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதோ நெய்யை கம்மி பண்ணுறதுக்கோ என்னத்துக்கோ குழந்தைகளுக்கு ஊற்றலேன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லிடும், அதுக்கு என்ன தெரியும், குழந்தையும் தெய்வம் ஒன்று இல்லையா, அதுக்கு போய் பேசுகிற நெய்யே ஊற்றுறது இல்லை அப்படிங்கும், பழையது தான் போடுறான் அப்படிங்கும் கரெக்டாக சொல்லும். அப்போ அந்த அந்த பாடசாலை எந்த பாடசாலை குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு அந்த பாடசாலைக்காரர்களை கூப்பிட்டு கண்டிப்பாக பறிவான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு, குழந்தைகளை என்னென்ன கவனிச்சுக்கோங்கோ அப்படின்பா. அது மாதிரி பிரிவா வந்து இந்த வேதத்துக்கு
தான் கண்ணில் வச்சு பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்திருக்கா அந்த வேத பாடசாலை குழந்தைகளையும் வேதத்தையும். அப்படி அதனால தான் இன்னைக்கு இப்போ வந்து கணபாடிகள்லாம் நன்னா செழிப்பாக நன்னா இருக்கான்னா, பெரிவா வந்து அவளை படிக்க வச்சு வளர்த்தி விட்டதுனால அவள்லாம் அந்த அந்த முகம் மடத்தில் படித்த குழந்தைகள் தான் இப்போ பெரிய பண்டிதாளாக இருக்கான், பெரிய கணபாடிகளாக இருக்கான். அவள் எல்லாருக்கும் பெரியவாழ்கிட்ட பிரியம், நம்ம மடத்து மேலே பிரியம், மடத்து மேலே மரியாதை. மடத்தில் எந்த பாராயணம் இருந்தாலும் எந்த வேலையாக தான் ஒதுக்கிட்டு வந்துடுவான். ஏன்னா அவன் மடத்தில் படித்த குழந்தை. அந்த மாதிரி வளர்த்து விட்டுறதுனால தான் இன்றைக்கு நம்மளுடைய அந்த கலாச்சாரமும் நம்மளுடைய தர்மமும் வளர்ந்துட்டு வருது. இந்த வேத மதம் வளரணும்னா வேதம் வளரணும் இல்லையா? அதனால் பெரியவாக கண்ணில் வச்சு பாதுகாக்கிறேன்னா கண்ணில் வச்சு பாதுகாத்துருக்கா அவளை. அந்த மாதிரி குழந்தைகளை திட்டினா தாங்காது பெரியவாளுக்கு. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.